ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் வாழம் எல்லாம் மெட்ரோவில் போகலான்னு சொல்லிட்டு மெட்ரோ வரைக்கும் கூப்பிட்டு வந்தாங்க. நம்பர் அச்சுச்சோ வண்டி நீ தான் ஓட்டுறா தெரியாது. போ ஒரு வழியாக உள்ளேருந்து இறங்கிட்டோங்க. அம்மா ஐயோ யார் என்னை எப்படி நடக்க வைக்கிறாங்க? நான் போடு தக்காளி இப்படி தான் இருக்கணும். ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹரிஷ் கிரிஷ். ஸோ இப்போ எங்கே போகிறதுக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒருத்தரை மீட் பண்ண வேண்டியதா இருக்கு. யாரும் மூஞ்சி புன்னகை பார்த்தீங்களா? இன்றைக்கி எங்கே போகிறோம், நான் எங்கே போகிறோம் வந்து இன்றைக்கி வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் போக போகிறோம். சென்ட் தாமஸ் மவுண்டா? அப்படி ஒரு இடமா? சரி, சர்ச் ஒன்று இருக்குது, அது வந்து மலை மேலே இருக்க சர்ச். அது வந்து போய் பார்த்தா சென்னை நல்லா தெரியும். சென்னையே தெரியுமா? ரொம்ப சரி. அப்போ சரி, எப்படியா பார்த்து பதமாக கூட்டிகிட்டு போயா? எனக்கு எதுவும் தெரியாது சென்னையை பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி என்னென்ன ஃபோன் நிறைய வெளிய பக்கம் லட்சி அப்பா வாடா பைக் எடுத்துகிட்டு வராங்களா? அப்போலாம் அவளை வாழ மேலே மெட்ரோவில் போகலான்னு சொல்லிட்டு மெட்ரோ வரைக்கும் கூப்பிட்டு வந்தாங்க. முடியல நம்மளால். ஏன்னா மெட்ரோவில் தான் சில்லாக இருக்கும். சில்லாக இருக்கும் சென்னை கிளைமேட், ஹாட்டாக இருக்குது, பைக்லாம் இருக்குது. என்னடா சொல்றாங்க பாருங்க. என்னடா சொல்றாங்க பாருங்க. ஒரு வழியா உள்ள இருந்து இறங்கிட்டோங்க. இப்போ நெக்ஸ்ட் இப்போ போய் ஆனால் மனசாட்சின்னு ஒன்று இருக்கா? அவங்க இப்படி தானே பைக் எடுத்துகிட்டு வந்தா இப்படி தானே போகணும். எடுத்துகிட்டு வந்ததுன்னா அப்படியே போயிருக்கலாம்ல. இதில் என்னை வர கூட்டிட்டு வந்துட்டு மறுபடியும் இதே ரூட்ல போக சொல்ற பத்தியா? அவனுக்குலாம் அவனை என்னன்னு சொல்றது ஏன்ரா? எப்படிங்க ஓ இது ஆகும்? அதான் பறக்கும் படிக்கட்டு அந்த மாதிரி தானே? எங்கேயோ ஆனால் நல்லா இருக்கும்ல பிளேஸு. எனக்கு சரி முடிச்சு தடைய மால் போயிடலாம். நான் சும்மாவே நடக்க மாட்டேன், என்னைய போய் நடக்க வச்சிட்டு இருக்கேன். என்னையா இது ஹெல்மெட் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கிறது. இதெல்லாம் மண்டையெல்லாம் போட்டு ஓட்டணுமா? இருக்கிறவே இல்லை பத்தாதுன்னு இது வேறையா? ஆமா ஐயோ ஏயா இப்படிலாம் பண்றீங்க மைக்கெல்லாம். ஐயோ மைக்கு மறந்துட்டேனே. வீடியோலாம் எடுத்துட்டு இருக்கேன். இந்த இது வேற கரும் நடுவு நடுவு வந்து உயிர வாங்கிட்டு ஹெல்மெட்லாம் போட்டு ஓட்ட வச்சிட்டேன். கூட வந்ததுக்கு முன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். வண்டி வண்டியா இடிக்கலாம் போய் மேலே இருக்கேன். இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அது என்னடா பிளேஸ் வாயிலே வர மாட்டேது, அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஜாலியாக வண்டி டிரைவ் நிறைய இருக்கு. நம்ம இப்போ எப்படியோ ஒரு வழியாக அது பேர் என்னப்பா வாயிலே வர மாட்டேங்குது. சென்ட் தாமஸ் என்னை எப்படி நடக்க வைக்கிறாங்க? நான் பைக்கிலே போயிடலாம்னு சொன்னாங்க, அதனால தான் நம்பி வந்தேன். பார்த்தா இப்போ இறங்கி நடக்க விட்டாங்க. ஆக்சுவலாக வந்துட்டோம், அப்புறம் எதுக்கு நடக்கிறோம்? இவ்வளோ தூரம் மேலே ஏறி போகுது. வெங்காயம் எங்க நம்ம போற மாதிரி ஜோரா வீட்டுக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு ஜோடியல் உள்ள வருவதும் உட்கார்ந்து விளையாடுவதும் தடை செய்யப்பட்டு போட்டு இப்படிதான் இருக்கணும். ஒரு ஒரு டைம் சாப்பிட்றதுக்கு இருக்கான் பாரியா? வா முடியல. கடைக்கு முன்னாடி கடை இருக்கு. சூப்பர் வளர்றப்பா பசியில வேற ஒரு இல்லப்பா. ஜூஸ் குடிச்சு வாட்டா ஜிலு ஜிலு. அம்மா ஏ ஒரு வழியா வந்தாச்சு போல இருக்கியா?
ஒரு வழியா மேல டாப்புக்கு வந்துட்டங்க. இடம் செம்மையா இருக்கு சுத்தி சுத்தி பாக்கிறதுக்கு. வேற லெவல் இருங்க, அந்த வியூவை காட்டுறேன் பாருங்க. நானு அவ்வா அங்க பாருங்க, வேற லெவல இருக்கு தனியா. ஆக்சுவலா உண்மையா நான் வந்து சேலம்ல எப்பயுமே ரிவியூ பண்ணிட்டு இருப்பேன். சேலம் இருக்கிற எல்லா பிளேஸும் சுத்தி பார்த்தாச்சு. இப்ப சென்னை பார்க்கும் போது வேற லெவல்ல இருக்கு உண்மையா. அந்த ஃபிளைட் எல்லாம் பக்கத்துலயே பறக்குதுங்க, அவ்வளவு லெவல்ல இருக்கு. இப்பதான் இல்ல, சின்ன வயசுல ஃபிளைட் படிச்சுதான் யாரை பார்த்து பாத்துட்டு இருப்பேன். சென்னையும் பொறுத்த வரைக்கும் சூப்பரா இருக்குங்க. ஆனா இந்த வெயில் இருக்கு பாருங்க, என்னால முடியல. அப்புறம் நிறைய புது விஷயத்த நிறைய தெரிஞ்சுக்கிட்டேங்க. என் ஃப்ரெண்ட் வந்து சொன்னாரு இதோட ஹிஸ்டரி அதெல்லாம் சம்திங் சொன்னாரு. யோ நீ சேர்ப்படியாங்க, தெரிஞ்சு போச்சே வாய்ஸ்கே பயிரு செத்தாம. எனக்கே தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பரவாயில்லப்பா, ஃபிளைட் நல்லா பெருசா தான் இருக்கு. பெரிய பண்ணிக்கலாமா ப்ரோ? இருக்குடா, வேற ஒன் ஃபிளைட் பறக்குது மேல. அப்புறம் ஒரு வழியா எப்படியோ முடிச்சுட்டு கீழே இறங்கிட்டோங்க. ஆனா சரியான பசி எங்களால தாங்கவே முடியல. அப்புறம் ஒரு வழியா 10 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிட்டு வந்து ஒரு ஜூஸ் கடையில் நின்றோம். அவர் முடியே சரியில்லை. அப்புறம் மறக்கு மறக்குன்னு குடிச்சிட்டு நடைய கட்டிட்டோம். ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எங்க என்ன என்ன ப்ரோ அந்த பேர் சென்ட் தாமஸ். ஆ சென்ட் தாமஸ் பால் போயிட்டு சரியான ஃபன் பண்ணோம். பட் என்னன்னா செம்மையா பசி எடுத்துக்கிச்சு இல்லை ப்ரோ? எனக்கும் சரியான பசி, அதனால இப்போ வந்து அப்படியே ஜூஸ் குடிச்சிட்டு பிரியாணி நெக்ஸ்ட் பிரியாணி போகணும். சரி அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு அதெல்லாம் முடிச்சலாம் ஒரு பிளானு. ஸோ இதோட இந்த வளாகம் முடிக்கிறோம். நெக்ஸ்ட் வளாகில் மீட் பண்ண வரைக்கும் உங்கள் ஹரிஷ் கிரேஷ். ஹாய் வெங்கடேஷ். ஹாய் வெங்கடேஷ், பாய்.